அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஞானஸ்தானம் பெறுவீர்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம், பிதாவின் வாக்குத்தத்தம், எல்லாரும் 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 சொல்லுங்க, வாக்குத்தத்தம், சத்தமா சொல்ல வாக்குத்தத்தம், ஆமென். அப்போ கேட்கலாம், அப்போ வாக்கு தத்தங்கள்லாம் இருக்கு, இந்த வாக்கு தத்தத்தை பெறாம வேற எது பெற்றும் பிரயோஜனம் இல்லை. ஆமென். பிதாவின் வாக்கு தத்தம் இதுதாங்க நம்மளை அங்க கொண்டு போய் சேர்க்கும். இதனுடைய முக்கியத்துவத்தை அறியணும். எதுக்கு இதை சொல்றேன்னா, இதனுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் எவ்வளோ அழுறீங்களோ அதை விட ஜாஸ்தியாக பரிசுத்தாவின் நிறைவுக்காக நீங்கள் அழணும், அழுவீங்க. உங்கள் சுகத்துக்காக எவ்வளோ நேரம் காத்திருக்கிறீங்களோ அதை விட அதிகமாக ரா காலத்தில் நீங்கள் கண்ணீர் விடுப்பீங்க. இதனுடைய முக்கியத்துவத்தை அறியணும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். சீஷர்கள் 3 வருஷம் கூட இருந்தது பத்தாதா? இன்னும் காத்திருக்கணுமா? ஒரு காரியத்துக்காக அவர் காத்திருக்கிற வைக்கிறாருனாலே எதையும் சொல்றேன், அது ரொம்ப ப்ரெஷியஸ், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு இஸ்மவேலை கொடுக்கிறதுக்கு அல்ல ஆபிரகாம காத்திருக்க வச்சது, ஈசாக்க கொடுக்கிறதுக்கு. ஏன், அவனும் பிள்ளைதானே? பிள்ளைதான், ஆனால் தேவ திட்டம் பெருசு. அவனிடத்திலே தான் கிறிஸ்து வெளிப்பட போகிறார். தேவன் ஒரு காரியத்தை ரொம்ப ப்ரெஷியஸாக வச்சிருக்கிறாருன்னு அந்த காரியத்தை டப்புன்னெலாம் தரமாட்டார். அந்த காரியத்துக்கு நம்மளை காத்திருக்க வச்சு நம்மை உருவாக்கி நம்மை தகுதிப்படுத்தி தான் அந்த காரியத்தையே தருவார். உங்கள் சொத்து உங்கள் பிள்ளைக்கு தாங்க, உடனே எல்லாத்தையும் கொடுத்துருவீங்களா நீங்கள்? இல்லை. இந்த பிள்ளைக்கு இதை இப்போ கொடுத்தா அந்த பிள்ளைக்கு அதுடைய வேல்யூ தெரியாதுன்னு தெரிஞ்சு கொடுக்க மாட்டோம். அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற காரியத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்லும் போது நீ வேண்டிக் கொள்ளணும், நீ ஜெபிக்கணும், நீ காத்திருக்கணும். எனது ரொம்ப ப்ரெஷியஸ். ரட்சிப்பை தர அவர் நம் வாசலை வந்து தட்டினார். பரிசுத்த ஆவியை பெற நாம போய் அவர் வாசலை தட்டணும். ஆமே ஆமே ஆமே. ஹல்லேலூயா. இப்போ சீஷர்கள்ட்ட சொல்ற, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இதுக்கு முன்னாடி கட்டளையிட்டார், என்ன கட்டளையிட்டார்? நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் வேளை வரும்போது சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீ ஒன்னு செய்யணும், இந்த வாக்கு தத்தம் நிறைவேற காட்டு. ஆண்டவர் அங்க மீட்டிங் இருக்கு, ஆண்டவர் அங்கெல்லாம் கட்டளையிட்டுட்டார், இது பெற்றுக்கொள்ளாம போயிடக்கூடாது. அதன் அர்த்தம் என்ன? இதை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லை. நாம நம்ம என்னெல்லாம் ரீசன்ஸ் சொல்றோமோ அது எதுவுமே இதை விட முக்கியம் இல்லை. எனவேதான் ஆண்டவர் ஒரே காரியத்துக்கு மேல ஃபோக்கஸ கொண்டு வரார். வாக்கு தத்தங்கள்னு சொல்லலை, நிறைய சொன்னார். உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும், உங்க துக்கம் சந்தோஷமா மாறும், எல்லாம் சொல்லிட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஃபோக்கஸ ஒரே காரியத்துக்கு மேல கொண்டு வருகிறார். ஒரே காரியம், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் சொல்லிவிட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 9வது வசனம், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன வாக்கு கொடுத்தார்? நான் போய் அவரை உங்களுக்காக அனுப்புவேன். 1வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். சீஷர்கள் என்ன செய்தார்கள்? எருசலேமுக்கு போய் அவர்கள், ஆமென், 13வது வசனம், அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். 14வது வசனம், அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க, ஒருமனப்பட்டு. அதன் அர்த்தம் என்ன? எல்லாருக்கும் இப்போ ஒன்னே ஒன்னு தான் வேணும்.
ஆயிரம் தேவைகளோடு நாம் வந்திருக்கலாம், ஆனால் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு காரியம்தான் தேவைங்கிற நிலை வரணும். இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள், இங்கே இருக்கிற பெரியவங்க, இங்கே இருக்கிற வாலிபர்கள், இங்கே இருக்கிற முதியவர்கள், இங்கே கூடியிருந்த 120 பேர் இருந்தாங்க. 120 பேர்கிட்ட உங்கள் ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை எழுதி போடுங்கன்னு சொன்னால் 120 பேரும் எழுதி போடுகிற ப்ரேயர் ரிக்வஸ்ட் எதுவாக இருக்கும் தெரியுமா? பிதாவின் வாக்கு தத்தை நிறைவேறணும். ஒரு மனம் என்பது ஒரே போல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரே போல கைத்தட்டுவதல்ல, ஒரே காரியத்துக்காக கூடியிருப்பது, ஒரே காரியத்துக்காக கூடியிருப்பது. இவங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்துச்சு தெரியுமா? இயேசு இருக்கிறது வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டார்ல, இனி இவங்க சுயமா பார்க்கணும், ஆமாவா இல்லையா? அன்னைக்கு பசிச்சு தெரியல இவங்களுக்கு, இயேசு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வல வீச கூட மறந்துட்டு இல்லை, அவங்க ஒன்றும் பிடிக்கவில்லை. போட்டில் ஏறிட்டு அவன் என்ன பண்ணணும், 3.5 வருஷம் ஆச்சு வலை மீன் பிடிச்சு, இல்லை மீன் பிடிச்சி 3 எங்கே எப்படி போடுற அப்படியே உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய தெரில. அதான் ஆண்டவர் சொன்னார், அவனை திக்கட்டவனாக விட மாட்டேன், அவர் வருவார், பரிசுத்தாவியானவர் வருவார். இன்னும் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களிடத்தில் வருவேன் சொன்னார். அதை நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஏன் கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே ஃபீல் பரிசுத்தாவி வரும்போது உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த ஃபீல் தாங்க இன்னைக்கும் நாம சொல்லுவோம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம பார்த்தோம் அவரை இல்ல, ஹோலி ஸ்பிரிட் நம்முடைய ஆவியோடு கூட சேர்ந்து அதை சாட்சி சொல்றார், ஏ அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் பக்கத்திலே இருக்கிறார், அவர் கூடவே இருக்கிறார், அவர் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். ஆமென். இந்த பரிசுத்தாவின் அனுபவம் இல்லாதவன் தான் கைவிடப்பட்டது போல உணருவான், தான் தனித்திருப்பது போல உணருவான். பரிசுத்தாவின் அனுபவத்துக்குள்ள இருக்கிறவன் சொல்லுவான், நான் தனியாக இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு தரித்திருக்கிறார்கள். 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள் 2வது அதிகாரம் 1 முதல் வேகமாக. பெந்தெகோஸ்தின் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள் ஒரே காரியத்துக்காக. எல்லாரும் சொல்லுங்க, ஒரே காரியம், ஒரே காரியம். ஏன் உங்களுக்கு ஒரு தேவை இல்லையா? எல்லாம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒளிஞ்சிரும். அவர் தாங்க நிறைவானவர். ஆமே. இல்லைன்னா என்ன, எதை வச்சுங்க திருப்திப்படுத்த முடியும்? நமக்கு 1000 தேவைகள் இருக்கு, ஒன்ன கேட்டு வாங்குவோம், இன்னொன்னு இன்னும் குறையா தான் இருக்கும். ஆனா இவர் வரும்போது அவருக்கு தெரியும் எப்படி நடத்தணும்னு, எப்படி நடத்தணும்னு தெரியும். ஆமென். அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கூடினார்கள், பலத்த காற்று அடிக்கிற முழக்கமாய் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று, வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின, பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு, பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே மூன்று நாளை சேர்த்து வாசிங்க. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல விரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. வீடு நிரப்பப்படுது, அதாவது பொதுவாகவே அவர் வந்துட்டாரு, வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கூட்டம் கூடி நிக்கிறாங்க, அப்படி ஒரு காட்சி, அப்படி காட்டிட்டு போகல, அப்படி ஒரு அக்னியை காட்டிட்டு அப்படி போகல. அவர் வர்றது காட்சி காட்டிட்டு போவதற்கு இல்ல, ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் பர்சனலா கனெக்ட் ஆகிறார். பர்சனலா நம்ம கூட்டத்தோட சேர்ந்து பாடுறோம், கூட்டத்தோட சேர்ந்து ஆராதிக்கிறோம், இதுலே நம்ம திருப்தி அடைகிறவங்களா இருக்கக்கூடாது. இந்த அனுபவம் என்பது வீட்டை நிரப்பி இருக்கு. சில சொல்லுவாங்க, சர்ச்சில் வந்ததும் என்ன பிரசனம் இல்லை,
உள்ள என்றாகும் போதே பிரசனம். கடந்த நாள் ஒரு சகோதரி வந்தாங்க, நல்லா சிரிச்சுட்டு வந்தாங்க, உள்ள கால் எடுத்து வச்சுதான் அவங்களுக்கு கண்ணீர் கண்ணீர் இப்படி பொத்துக்கிட்டு வருது. ஃப்ரெண்ட்ல வந்து பேசுறாங்க, பேசிட்டு இருக்கும் போதே அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆமா, இந்த அனுபவம் நம்ம இதோட நிறுத்திடக்கூடாது. பிரசனம் சர்ச்சில் போனாலே பிரசனம், அதோடு நிறுத்திடக்கூடாது. அவர் வந்தது நான் இங்கே இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு இல்லை, நான் உங்கள்கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றதுக்கு. ஆமேன். வீட்டை நிரப்பிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம், ஆமேன், அதுக்கப்புறம் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, என்னோடு பர்சனலாக அவர் கனெக்ட் ஆக விரும்புகிறார். எதற்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? என் ஆத்துமா விலையேறப்பெற்றது. என்னை அவர் பரிசுத்தப்படுத்தி, என்னை சுத்திகரித்து, எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கற்றுத்தந்து, அவரை அறிகிற அறிவிலே வளர்த்தி, என்னை முழுமையாக்கி, என்னை அவருக்கு உகந்தவனாய் மாற்றி, என்னை எடுத்து கொண்டு இயேசுக்கு முன்பாக கொண்டு போய்விடணும். ஆமென் சொல்லுங்க. இந்த அனுபவத்தை அப்படியே படிக்கணும்னா ஆதியாகமம் 24 அதிகாரம் எடுக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன், தெரிந்த சம்பவங்கள் தான் சொல்லுகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு வேலைக்காரரை அனுப்புகிறார். சில சம்பவங்களில் பழையற்பாடு எல்லாமே நிழலாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில காரியங்களை தேவன் ஏற்கனவே முன்னறிந்து அந்த இடத்துல பெயர் சொல்லவில்லை. அதற்கு முன்னாடி தன் வீட்டு வேலைக்காரனை எலியேசர் பெயரை சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்லும்போது அந்த வீட்டின் ஒரு மூத்த வேலைக்காரன் அவ்வளோதான், பெயர் அங்கே சொல்லப்படவில்லை. ஏன்? இது ஏற்கனவே தேவ தீர்மானம், தேவ திட்டம். இதெல்லாம் ஒரு நிழலாய் மாறப்போகிறது. ஈசாக்குக்காக ஈசாக்குக்கு ஏற்ற மனவாட்டியை அழைத்து கொண்டு வர ஆமேன் அந்த வீட்டின் மூத்த வேலைக்காரன், ஹெல்பர், மலையாளத்தில் காரியஸ்தன் இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியும், காரியஸ்தன். இவர் அனுப்பப்படுகிறார், போய் ரெபேக்காளை கண்டுபிடிக்கிறார், ரெபேக்காளை அழைத்து கொண்டு வருகிறார். அந்த தன் கூடாரத்திலிருந்து ரெபேக்காளை அழைத்து கொண்டு வருகிறார். வருகிற வழியில் எத்தனையோ பேரை ரெபேக்காள் பார்த்திருப்பாள், ஒருவரை கூட பார்த்து இது யார் இது யாருன்னு கேட்கல. ஏன்? ஏன்னா ஆன் த வேலை நடத்தி கொண்டு வருகிற அந்த வேலைக்காரர், அந்த காரியஸ்தன், அந்த ஹெல்பர் ஈசாக்கை குறித்து, தன் எஜமானை குறித்து சொல்லிட்டே வரார். அவ கேட்டுட்டே வரா, கேட்டு கரெக்டாக யாருக்கு முன்னாடி வர்றாரு தெரியுமா? ஈசாக்குக்கு முன்னாடி. ஈசாக்கு அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை நான் இன்னும் சொல்லணும்னா இந்த மனவாட்டிக்காக அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். அவர் இடத்துல வந்ததும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ரெபேக்காள் கேட்குறா, இது யாரு? கேட்க காரணம் எத்தனை பேரை வழியில் பார்த்துருப்பா, யாரை குறித்தும் கேட்காமல் ஈசாக்கை குறித்து மாத்திரம் இது யாருன்னு கேட்க காரணம் என்ன? காரணம் ஒன்று தான், அவள் மனசில் அந்த கூட வந்த அந்த வேலைக்காரர் உருவாக்கின பிக்சர் இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. காதினால் இதுவரை யாரை குறித்து கேள்விப்பட்டாலோ அவர் இதோ கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். இவள் கேட்குறா, இது யாரு? அவள் சொல்கிற, இவர்தான் என் எஜமான். அவள் என்ன செய்தால் தெரியுமா? ஓடி போய் அவருக்கு முன்பாக பணிந்தாள். ஈசாக்கு என்ன செய்தான் தெரியுமா? அழைத்து கொண்டு தன் தாயின் கூடாரத்துக்குள்ளே போய் வேதம் சொல்லுகிறது அங்கே அவர் ஆறுதல் அடைந்தார். இதெல்லாம் நிழலா எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவீர்கள். இதுதாங்க இனி நடக்க போகிறது. ஆமென், ஆமென். பாவ பிடியில் அக்கிரம பிடியில் இருந்த நம்மை கிருபையாய் மீட்டு அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இனி அவர் செய்ய போகிற காரியம் என்ன? தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார், தேற்றரவாளன்.